ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு என்சிசியில் தான் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து படிகள்லாம் வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், இதுக்கு எக்ஸாம் கிடையாது, இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் அட்டண்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கும் அதேமாதிரி டிரைவருங்கிற கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்குது. அதில் ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் ஸ்டோர் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டிரைவர் கேட்டகரினா தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அது ரெண்டுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஒட்டி, ஸோ ரெஃபரன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர்லேருந்து இந்த நியூஸ் பேப்பர் எடிஷன் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்லேருந்து, ஸோ அதுக்கப்புறம் ஏஜ், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இந்த எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வந்து பாருங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் தி ஆஃபீஸர் கமாண்டிங் 14TNBNNCC No. 54 அண்ணா நகர் திண்டுக்கல்னு கொடுத்துருக்காங்களே இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறந்துடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியாக உங்களோட ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் வந்து பண்ணி அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே காப்பியாக நீங்கள் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2nd November நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கேட்டகரிக்கான போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான அட்ரஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதே எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 15,900 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th தான் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்சிசி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2nd November தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. இதுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.